பிரசன்ட் மிகாம எல்லாருக்கும் காலை வணக்கம். மிடில் அமர்ந்திருக்கும் மதிப்புக்குரிய பாகிராஜ் சார், ராஜன் சார், எஸ் என் சாமி சார், பிரபாகரன் சார், ஜினேஷ் அவர்கள், ராஜன் தாமஸ் சார், டைரக்டர் சந்தோஷ் சார், போசங்கட்டன, ஹீரோன் ஷானா மற்றும் இந்த படத்தோட வில்லன் அறிமுகமான சுரேஷ் சார், எல்லாருக்கும் வணக்கம். சேவகர், 25 நாளில் படத்தை முடித்தோம், ஒன் ஸ்டெச்சாக. அதுக்கு ஒரு காலகட்டத்தில் 1 வருஷம் 2 வருஷம் போகிற படங்கள் போய் இப்போ ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒன் ஸ்டெச்சாக படத்தை முடிச்சு கொடுத்துருக்காரு டைரக்டர். அதுக்கு மிகப்பெரிய பாராட்டு டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும், இப்படி ஒரு டைரக்டருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். சந்தோஷ் சார் தான் அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு, அவர் மலையாளத்தில் படங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம எப்போயாவது படங்கள் நடிச்சுட்டே இருக்கோம், எந்த படம் நமக்கு ஓடும், எந்த படம் நமக்கு பிரேக் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமை நம்ம எழுதியிருக்கோம், அது எந்த படம் கூட நமக்கு தெரியாது. பட் ஆனால் நம்ம சின்சியராக ஒரு விஷயம் அட்டன் பண்ணி, பல கதைகள் நம்ம அட்டன் பண்ணி நம்ம சின்சியராக இருந்தோம்னா அது எங்கேயாவது யாருக்கிட்டே போய் சேரும்ன்ற நம்பிக்கை எனக்குள்ளே கண்டிப்பாக இருக்குது. நான் 2012 ஒரு படம் பண்ணேன், தீக்குளிக்கும் பச்சை மரம், மதுபட் சாரோட ஒரு இதில். அந்த படத்தை வந்து டைரக்டர் சந்தோஷ் சார் பார்த்துருந்தார். அதை பார்த்துட்டு தான் அவர் வந்து ஸ்கிரிப்ட் தேடி இவர்கிட்ட போனால் கரெக்டாக இருக்குமா அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதை எழுதும்போது பெரிய ஒரு ஹீரோ வச்சு தான் மைண்டில் எழுதியிருக்காரு. ஸோ அந்த ஒரு பெரிய ஹீரோ பண்ணக்கூடிய அனைத்து விஷயங்களும் நமக்கு நம்பி ஒரு ப்ரொடக்ஷனில் சொல்லி இவரை வச்சு படம் பண்ணலான்னு அந்த ப்ரொடியூசர் ஏற்றுக்கிட்டு அந்த டைரக்டரும் வந்து நம்பி நம்மகிட்ட அந்த வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சந்தோஷ் சார். ராஜன் சார், தேங்க்யூ ஸோ மச் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு, என்னை நம்பினதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அந்த வேலையை நான் கரெக்டாக செஞ்சுருக்கேன்ற மனப்பூர்வம் நான் நம்புகிறேன். அதே மாதிரி ஹீரோன் ஷானா தமிழுக்கு புதுசு, ஒரு செகண்ட்ல அது ஏஷியானெட் சேனல்ல சூரிய டிவி ஆன் ஆன மாதிரி அறிவிப்புச்சு தமிழ். ரொம்ப சந்தோஷம். ஸோ மேற்கண்ட குட் லக், எல்லா படங்களும் நீங்க அட்டன் பண்ணோம் சுனில் சார். சேவகர், எல்லா இடத்துலையும் எல்லா ஒரு டவுன் அப்பார்ட்மெண்ட்டா ஒரு இடங்கள் வில்லேஜ் எங்க எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா சேவை செய்யற குரூப் நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு ஒரு இடத்துல ஒரு வாலிப சங்கம் இருக்கும், ஒரு ஒரு செட்ட 5 பேர் இருப்பாங்க பசங்க, அவங்க கண்டிப்பா அதுல ஒரு தலைமையா ஒருத்தர் ஹெட் ஒருத்தர் இருப்பான். தெரியுதா அண்ணா, முகம் தெரியுதா? நானா ஃப்ளோவில் பேசிட்டானோ? சரி ஓகே, ஃபர்ஸ்ட்ல தானே? இல்லை இல்லை, நான் பேசல, இல்லை இதுலேருந்து போயிடுறோம், பிரச்சனை இல்லை. ஆ ஓகேண்ணா, ஓகே, தேங்க்யூண்ணா. அப்போ இல்லை தான் டெலிகாஸ்ட் ஆகும் நினைக்கிறேன். ஓகேண்ணா, அதே மாதிரி போச்சு. சரி ஓகே, அந்த வில்லேஜில் எல்லா இடத்துலையும் ஒரு டவுனில் ஒரு இடத்துல ஒரு சங்கத்தில் ஒருத்தன் இருப்பான், அவன் தான் ஹெட்டாக இருப்பான். ஸோ அப்படி ஒரு கதாபாத்திரம் தான் விஜய் நான் நடிச்சிருக்கேன் நான் படத்தில். அந்த இடத்துல எந்த பிரச்சனை வந்தாலும், நல்லது நடந்தாலும் கெடுதல் நடந்தாலும் இவரை மீறி தான் எதுவும் நடக்கும்ன்ற ஒரு விஷயம். ஸோ அப்படி இன்னைக்கு பல இடத்துல சென்னையிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி ஒரு குரூப் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து சில நல்ல விஷயங்கள் பண்ண முடாம தடுக்குவாங்க தீவிர சக்திகள். ஸோ இதை மீறி ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் தான் அந்த ஆக்ஷன் படம் தான் அந்த படம். இதில் வந்து போஸ் வெங்கடன், நரேன் சார் எல்லாமே நடிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ஏன்னா ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிக்கிறதுல அவங்க வந்து எல்லா வெற்றி படங்களும் போஸ் வெங்கடனும் நரேன் சார் இருந்திருக்காங்க இந்த படத்தில். ஸோ லாஸ்ட் ஒரு கேஸ்டிங் போயிட்டு இருக்கும்போது நான் ஒரு ஃபோன் அடிச்சிருந்தேன், என்னோட தம்பியை நினச்சி நான் கூப்பிட்ட விஷயத்துக்கு அந்த கேஸ்டிங்கில் வந்து கண்டிப்பாக பண்ணி கொடுத்ததுக்கு போஸ் வெங்கடனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, நரேன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த இடத்துல நான் பயன்படுத்திக்கிறேன். அது இல்லாமல் வந்து ரெண்டு விஷயத்தில் வந்து ஒரு ட்ரோல் கண்டென்ட்டை இழுத்து விட்டாங்க, நாளைக்கு அதுதான் விஷயமா வரும்னு நினைக்கிறேன். சரி, அப்படிலாம் யாரும் எல்லாருக்கும் நிகராக யாரும் நிச்சயம் முடியாது. என்றைக்கும் ஒரே சூப்பர் ஸ்டார், ஒரே இளைய தளபதி, எல்லாம் ஒரே விஷயம்தான். நம்ம ஏதோ ஒரு இடத்துக்கு வரணும்னு சொல்லி நல்ல கதைக்கு நம்ம போராடுறோம், நிச்சயமாக அந்த இடம் நமக்கு கிடைக்கும்போது நம்ம பிஸ்னஸ் ரீதியாக ஒரு ஹீரோவை மாறுவோம். அந்த பிஸ்னஸ் ரீதியாக ஒரு ஹீரோவை மாறும்போது போட்ட காஸ்ட் ப்ரொடியூசருக்கு வரும், நமக்கு ஒரு பிஸ்னஸ் கிரியேட் ஆகும் ஓடிடிலையும் ப்ரொடியூசருக்கும். அது மாதிரி நல்ல இடத்துக்கு வரணும்னு நான் இவ்வளோ வருஷமாக போராடிட்டு இருக்கேன், 18 வருடங்களாக. ஸோ என்னோடய முயற்சியில் தான் வந்திருக்கேன், மேற்கொண்டு நல்ல இயக்குநருக்கும் நல்ல ப்ரொடியூசருக்கும் படங்கள் பண்ண படம் பண்ணிகிட்டே இருப்பேன். வாய்ப்பு அளித்த நன்றி, அம்பேஷன், தேங்க்யூ.